வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசானவர்களின் பொற்பாதங்கள் பணிந்து இன்றைய வேதாத்திரிய சிந்தனையை தொடங்க இருக்கிறோம். இன்றைய வேதாத்திரிய சிந்தனையினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோமானால், முழு மனிதன். மனிதன் கேள்விப்பட்டிருக்கோம், மனிதனாக இருக்கிறோம். இதில் முழு மனிதன் எதை சொல்ல வருகிறார் மகரிஷி? மகரிஷி சொல்வார், இறைவனின் நந்தவனத்திலே இறுதியாகவும் அருமையாகவும் பூத்த மலர்தான் மனிதன். இந்த பிரபஞ்சத்திலே தோன்றிய உயிர்களில் மிக அருமையான உயிர் எது என்றால் மனிதன் என்று சொல்வார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். அப்போ மனிதன் என்பவன் யார்? சாதாரணமாக பார்த்தா கை கால் தலை தோல் முடி இவைகளெல்லாம் உள்ள ஒரு உயிரினம்தான் மனிதனா? வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் சொல்வது போல ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற ஐந்து இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற இந்திரியங்கள், இந்த தசை இந்திரியங்களும் படைத்தவன் மனிதனா? விலங்குகளுக்கு கூட ஏறக்குறைய இதே போல கை கால் எலும்பு ரத்தம் எல்லாம் தானே இருக்கு. அப்போது இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த மனிதன் முழு மனிதனாவது எப்படி? மகரிஷி அழகான ஒரு வரையறையை கொடுக்கிறார். மனதை இதமாக கொண்டவன் மனிதன் என்று பெருமைப்படுத்துகிறார் நம்மை. அப்போது அதிலும் முழு மனிதன் என்பவன் யார், எப்படி என்றெல்லாம் பார்க்க போகிறோம். ஞானக்களஞ்சியத்திலே ஒரு கவி 297வது கவி, மனிதனென்ற உருவினிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு, மனமறிந்த தேவருண்டு மதிநிலைத்த மனிதருண்டு, மனமறிந்து மனையிதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன் என்று இந்த கவியிலே சொல்கிறார். இந்த கவியை பற்றி சற்று சிந்திப்போமானால், முழு மனிதன் என்பது என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் வரியான மனிதனென்ற உருவனிலே மாக்கள் உண்டு மனிதர் உண்டு என்ன சொல்ல வருகிறார் மகரிஷி? மாக்கள் என்றால் மிருகம், விலங்குகள். அப்போது மனித தன்மையான பகுத்தறிவு இல்லாத அன்பும் கருணையும் இல்லாத விலங்கு என்று எடுத்துக்கொள்வோம். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்து ஜீவசமாதி அடைந்த வேலூரைச் சேர்ந்த தோபா சுவாமிகள் ஒருமுறை திருவொற்றியூரிலே ஒரு வீதியிலே ஒரு வீட்டின் திண்ணையிலே அமர்ந்திருக்கிறார். தெருவிலே வருவோர் போவாரை எல்லாம் பார்த்து அவர் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார். மனிதர்களை பார்த்து அவரவர் குணத்துக்கு தகுந்தபடி, இதோ கழுத போகிறது, இதோ நாய் போகிறது, அதோ பன்றி வருகிறது, அதோ பார் நரி வருகிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். திடீர்னு ஒரு நாள், இதோ உத்தமமான மனிதர் வருகிறார் என்று எழுந்து நின்று வணங்கினாராம். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்தவர் யார் என்று பார்த்தால், அவர்தான் சன்மார்க்கத்தையும் ஜீவகாருண்யத்தையும் போற்றி வாழ்ந்த நம்முடைய அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமகனார் ராமலிங்க அடிகளார். இதிலே நமக்கு வித்தியாசம் நன்கு புலப்பட்டிருக்கும். எனவே அன்பும் கருணையும் மனதை இதமாக கொண்ட மனிதரும் உண்டு, பிறர் வளம் பறிக்கும், வாழ்க்கை சுதந்திரம் பறிக்கும், உயிரை பறிக்கும் மனித உடலில் மிருகங்களும் உண்டு, அதைத்தான் மாக்கள் என விளக்குகிறார். அடுத்ததாக, மனமறிந்த தேவர் உண்டு மதிநிலைத்த மனிதர் உண்டு. மனமறிந்த தேவர் என்றால், அதாவது தேவர் என்பது தெரியும், தேவனுக்கு நிகரானவர் அல்லது இறைவனுக்கு அருகில் என்று பொருளாக எடுத்துக்கொண்டால், மனமறிதல் என்பதையும் பார்க்க வேண்டும்.
மனமறிதல் என்றால் என்ன? மனதின் மூலமான, அதாவது உயிரின் மூலமான இறைவனை, அதாவது இறைவன் தன்னுள் இருக்கிறான் என்ற தன்னை அறிதல் என்ற நிலைதான். தன்னை அறிந்தால் தேவர் என்ற நிலையிலே மனிதரிலே உயர்வு பெற்று இறை நிலைக்கு அருகமைந்த சாரூபம் என்ற பிரபஞ்ச நிலை. அதுதான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய சாரூபம் என்ற நிலை. திருமூலரும் இதையே பாடுகிறார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று சொல்லுவார். அப்போ அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அதே இறைவன் நம்முடைய பிண்டத்திலும் இருப்பதை உணர்வுதல் தான் தன்னை அறிதல். அதுதான் மனமறிதல் என்ற நிலை. தானும் இறைவனும் ஒன்று என்ற அத்வைத நிலையை உணர வேண்டும். அது தேவ நிலையை அடைந்தவர்களுக்கு சமம் என்றுதான் மகரிஷி இங்கே விளக்குகிறார். மதிநிலைத்த மனிதர் உண்டு. மதி என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும், விதி என்றால் என்ன என்பதும் தெரியும். விதி என்று சொல்லக்கூடிய வினைப்பயனை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒத்தபடி நல்ல விளைவுகளை தரக்கூடிய செயல்களை செய்யும் மனித அறிவுதான் மதி என்று மகரிஷி விளக்குகிறார். அதாவது இயற்கை சக்தி தான் விதி, அதை அறிந்த அளவே மதி என்பார் ஒரு கவியிலே. வினைப்பதிவே தேகம் கண்டா என்ற சித்தர் சொல்வாக்குப்படி வந்த விதியை மதியால் மாற்றி அதிலே நிலைத்து நிற்கக்கூடிய மனிதரும் உண்டு என்று இந்த கவியிலே விளக்கம் தருகிறார் மகரிஷி. ஒரு நெல் தரையிலே விழுகிறது. அதனுடைய பருவம் வந்ததும், அதற்கேற்ற வாய்ப்பு வந்ததும் பல நெல்மணிகளை பயிராக்கி தருகிறது. இது என்ன? இயற்கை சக்தி. இதைத்தான் நாம் விதி என்கிறோம். அந்த விதியை நல்ல முறையிலே பராமரித்து அதை பக்குவப்படுத்தி உணவாக உட்கொள்ளக்கூடிய அறிவை அறிந்த அளவுதான் மதி. இயற்கை சக்தியை தன்னுடைய வாழ்க்கை வளங்களாக, தம்முடைய தேவைகளாக, யாருக்கும் எப்போதும் துன்பம் வராமல் இருக்கக்கூடிய விழிப்புணர்வோடு செயல் செய்வதுதான் மதி. அப்படிப்பட்ட மதிபடைத்த மனிதரும் உண்டு என்பதை இந்த கவியின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக சொல்வது, மனமறிந்து மனையிதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன் என்று சொல்கிறார். மனமறிந்து, தன்னை அறிந்து என்று சொல்லிவிட்டோம். மன இதமாய், மன இதமாய் என்றால் என்ன? குறைந்த அலைச்சூழலிலே நம்முடைய மனதை இயல்பாக வைத்து கொண்டு மாக்களுக்கும் மக்களுக்கும், மாக்கள் என்பது ஏற்கனவே பார்த்தோம், விலங்குகள், கால்நடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன். மனிதன் என்றாலே மனதை இதமாக வைத்து கொண்டு, மனதை அறிந்து, அதாவது இறை உணர்வு பெற்று இயற்கையோடு ஒத்திசைந்து மதியோடு வாழ்பவன் என்று மேலே பார்த்த விளக்கம் நமக்கு நன்றாக புரியும். சரி, அதிலே முழு மனிதன் என்றால் என்ன என்பது இந்த வரிகளிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறாய். மன இதமாய், அதாவது விலங்குகளுக்கும் அல்ல, அதாவது மனித உருவிலே இருக்கும் தன்னிலை உணராத மனிதர்களை விலங்குகள் என்கிறார் மகரிஷி. தன்னிலை பெற்ற மனிதர்கள் எல்லா உயிர்களையும் இறைவனின் அம்சமே என்று மனம் உவந்து மகிழ்ச்சியோடு தொண்டாற்றக்கூடிய மா முனிவன் மகான் என்ற நிலையிலே, பற்றற்ற நிலையிலே, விருப்பு வெறுப்பற்ற துறவர வாழ்க்கையை உறவிலே கண்ட உண்மை நிலையை உணர்ந்தவன்தான் முழு மனிதன் என்று மேலும் தெளிவுபடுத்துகிறார் இந்த கவியிலே அருட்தந்தை அவர்கள். எனவே மனித உருவில் இருந்தால் மட்டும் போதாது. மனித குணங்களான அன்பும் கருணையும் விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் தியாகமும் பெற்றிருக்க வேண்டும். அந்த தன்மைகளையெல்லாம் பெற்று வரும்போது அறுகுண சீரமைப்பு பெற்று நிறைமணம், பொறுமை, மன்னிப்பு, சமநோக்கு,
கற்பு நெறி ஈகை என்ற ஆறு குணங்களும் நிறைவாக பெறும்போது தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ எண்ணம் சொல் செயலால் நன்மை தரும் செயல்களை மட்டுமே செய்பவன் முழு மனிதன் என்று இதன் பொருளாக நாம் கொள்ளலாம். இது எப்படி நடக்கும்? மகரிஷி இதற்கும் விளக்கம் சொல்கிறார். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மன தூய்மை வின தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போன் என்று கவியிலே சொல்கிறார். மனித உயிரினுடைய அதாவது பிறவி ஆத்மா இந்த பொருத்தங்களை எல்லாம் நினைத்து அதனுடைய கலங்கங்களை போக்குவதற்காகத்தான் என்ற ஒரு பெருமதிப்பை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். எப்படி? மனம் உயிர் உடல் என்று சொல்லப்படுகிற மெய்ப்பொருள்களான கூட்டு இவை எல்லாம் ஒன்றே என்பதையும் அவை மறைபொருட்களாக உடலிலும் அண்டத்திலும் இருப்பதை அறிய வேண்டும் என்றும் சொல்கிறார். மெய்ப்பொருளின் நிலைகள் என்ன? மனம் உயிர் அணுக்களாலான உடல் இவற்றை கொண்டு மனிதன் நல்ல பண்புகளையும் அறிவாற்றலையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறவி செயல் இரண்டுக்கும் காரணமான மனதையும் செயலையும் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறார். எப்படி தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் தவங்களினாலும் நல்ல செயல்களினாலும் இறை உணர்வோடு பரத்துறைந்து என்று சொல்கிறார் பரம்பொருளோடு இரண்டர கலக்க வேண்டும். அந்த நிலையில்தான் உயர்ந்த முழு மனிதனாக வாழச் செய்யக்கூடிய கலையைத்தான் மனவள கலை என்று மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சிறப்பான கலையை கற்று தேர்ந்து உலகம் முழுவதும் கொண்டு சென்று எல்லோரும் பின்பற்றும் வகையிலே செய்து உலகத்தை ஊய்விப்போம் என்கிறார் மகரிஷி அவர்கள். அப்படி தன்னலமற்ற மனிதன்தான் முழு மனிதனாதன் ஆவதின் அடையாளம் என்றும் சொல்கிறார். இந்த முழு என்ற முழுமை என்ற நிறைவு சொல் வளமுடன் என்பது நிறைவு. நாம் வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துகிறோம்? வாழ்க வளமுடன், நிறைவாக வாழ்வதே மனிதனுடைய நோக்கம். எந்த நிலைகளிலே நிறைவு பெற வேண்டும் என்றால் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என தினமும் சங்கல்பம் செய்வது போல வாழ வேண்டும். இதிலே மனித பிறவியின் முழு நோக்கமும் நிறைவு பெற்று விடுகிறது. எப்படி என்று பார்த்தால் உடல் நலம் இருந்தால்தான் நம்முடைய பிறவி பயன் பெற முடியும், வினைகளை தீர்க்க முடியும். அந்த உடல் நலம் இருந்தால்தான் நோயின்றி வாழலாம். நோயின்றி வாழ்ந்தால்தான் எவருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ முடியும். நம்முடைய செயல்களை நாமே தடையில்லாமல் செய்து கொள்ளவும் முடியும். உடல் நலத்தோடும் நோயற்றும் இருந்தால்தான் நிறைவாக நேர்மையாக உழைக்க முடியும். நல்ல நேர்மையான முறையிலே உழைத்தால்தான் பொருளீட்டவும் முடியும், வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்யவும் முடியும். இதுதான் நிறை செல்வம். நிறைய செல்வம் பணம் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, சரியாக நம்முடைய கடமைகளை செய்ய முடியவில்லை என்றால் அது நிறை செல்வமா என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த சங்கடம் இருந்தாலும் நாம் நன்மையை மட்டும்தான் அனுபவிக்கிறோம் என்ற ஒரு நிலை இருந்தால் அதுதான் நிறை செல்வம், மற்றதெல்லாம் குறை செல்வம் தான். கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் விருப்பு வெறுப்பற்று அமுதளிக்கும் கடவுளின் கருணைதான் நிறை செல்வம் என்று சான்றோர்கள் சொல்வார்கள். கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு உணவளிக்கின்ற இறைவனின் கருணையான செயல்தான் அந்த தேரைக்கு நிறை செல்வம். தண்ணீர் இல்லாத ஒரு பாலைவனத்திலே ஒருவருக்கு பசுஞ்சோலை தென்படுகிறது தான் நிறை செல்வம். அதே போல உயர் புகழ் என்பது என்ன? நம்மை மற்றவர்கள் கொண்டாடுவது அல்ல, உலகம் முழுவதும் பெயர் பெறுவதும் அல்ல, நாம் செய்யும் காரியங்களிலிருந்து அதனால் விளையக்கூடிய நன்மைகளை பிற உயிர்கள் அனுபவித்து
தங்களுடைய தேவைகளை கஷ்டங்களை நிறைவு செய்யும் போது முகம் தெரியாத அந்த உயிர்கள் வாழ்த்துவதுதான் உயர் புகழ். அந்த உயர் புகழ் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நிலையிலே நேசிப்பதுதான் அன்பும் கருணையும் குணமாக கொள்ளக்கூடிய ஞானம். அந்த ஞானம் இறைவனோடு ஒன்றும் போது மெய்ஞானமாக மாறிவிடும். உயிர்கள் அனைத்தும் இறைவனே என்ற மெய்ஞான கோட்பாடு. அண்டமும் பிண்டமும் ஒன்றே. அண்டத்தில் இறை எனப்படுபவனே பிண்டங்களில் உயிர் என பேசப்படுகிறான் என்று மகரிஷி சொல் அத்வைத ஞானத்தை பற்றி குறிப்பிடுவார். இதுதான் மெய்ஞானம். மெய்ஞானம் உணர்ந்தால் அதுவே பிறவிப்பேறு, ஆத்ம கலங்கங்கள் நீங்கிய நிலை என்ற சாயுச்ச நிலை, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிகள்தான் பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமான சாதனை மார்க்கங்களும். மகரிஷி சொல்வது போல நம்பிக்கை விளக்கம் முழுமை பேறு என்ற நிலையிலே, நம்பிக்கையோடு விளக்கம் பெற்று முழுமை பேறு பெறுபவன்தான் முழு மனிதன் என்று மகரிஷி அவர்கள் விளக்கமாக நமக்கு தருகிறார். மாசறு பொன்மணம் படைத்தவன் தானே முழு மனிதன், மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன் என்று இயேசுநாதர் பைபிளிலே கூறுவது போல, கலங்கமில்லாத நல்ல மனம் படைத்தவன்தான் முழு மனிதன். பிறர் மனம் நோகாமலும் அவர் துன்பங்களை போக்குவதும் மட்டுமே முழு மனிதன் என்பதை இதன் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், அதாவது மனிதருள் மிருகம் என்றும், தன் குறை காண்பவன் மட்டுமே முழு மனிதன் என்றும் டார்வின் சொல்கிறார். இந்த குறை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் பிடித்த ஒன்றாக இருந்துவிட்டது. இந்த காலத்திலே குறை கூறுதல் மிக 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 சுலபம், ஆனால் அந்த குறையை பிறர் குறையை நிவர்த்தி செய்வதுதான் கடினம். ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஓவியம் வரையக்கூடிய இளைஞன் ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி அவனுடைய திண்ணையிலே வைத்து விடுகிறான். அவன் முதல் முதலாக வரைந்த ஓவியம் மிக அழகான காட்சியை காண்பிக்கிறது. இருந்தாலும் தன்னடக்கத்தோடு, முதல் ஓவியம் தானே, எல்லோருடைய அனுபவங்களையும் கேட்போம் என்ற நிலையிலே அங்கே ஒரு போர்டு வைக்கிறான். அந்த போர்டில் என்ன எழுதி போடுகிறான் என்றால், இது என்னுடைய முதல் ஓவியம், இதிலே நீங்கள் நினைக்கின்ற குறைகளை எழுதி வைக்கலாம் என்று சொல்லிவிட்டு போகிறான். போனதும் சாயந்தரம் திரும்பி வரும்போது அந்த போர்டை பார்க்கும்போது போர்டு முழுவதும் குறைகளாக நிறைந்திருக்கின்றன. அப்போ வந்து பார்த்ததும் அவனுக்கு அதில் ஒரு குறையும் இருப்பதாக தெரியலை. இருந்தாலும் அவங்க அப்பாகிட்ட போய் கேட்குறான், அப்பா நான் எழுதிய ஓவியத்தில் என்ன குறை இருக்கிறது, மக்கள் இவ்வளவு குறைகளை எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, மகனே வருத்தப்படாதே, ஒரு வேலை செய், நீ எழுதி வைத்த அந்த நோட்டை எடுத்துட்டு அங்கே தேவையான வண்ணங்களையும் ப்ரஷ்ஷையும் அங்கே வச்சுடு. பக்கத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா, இதிலே சில குறைகள் இருக்கின்றன, அந்த ஓவியத்தை நிவர்த்தி செய்யுங்கள் என்று எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்படி எழுதி வைத்துட்டு அவன் போனதும் மறுநாள் வந்து பார்த்தா யாரும் ஒரு சின்ன கரெக்ஷன் கூட பண்ணவில்லை. ஏனென்றால் குற்றம் சொல்லக்கூடியது எல்லோருக்கும் இயல்பாக வரும், ஆனால் அந்த குறையை எப்படி திருத்த வேண்டும் என்று அவர்கள் கையிலே விட்டால் ஒருவரும் திருத்த முன்வர மாட்டார்கள். இதுதான் இன்றைய நிலை. எனவே திருவள்ளுவர் சொல்வது போல, பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் மட்டுமே முழு மனிதன். அதாவது, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்ற திருவள்ளுவரின் குரலை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிறர் குற்றங்களை சுட்டி காட்டவா நாம் பிறந்திருக்கிறோம், திருத்தவா நாம் பிறந்திருக்கிறோம்? நிச்சயமாக இல்லை. தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து திருந்தி பிறவி பயன் பெறுவதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் குறை சொல்லிக்கொண்டிருக்கத்தான் செய்யும். உலகம் மாறாது. உலகம் வேறு, நாம் வேறு அல்ல. எனவே நாம் மாறினால் உலகம் தானாக மாறும். நாம் சரியானால், அதாவது ஒரு தனி மனிதன் சரியானால் உலகம் சரியாகும் என்பது விதி. மகரிஷி அவர்கள் சொல்வார், உலகத்தை திருத்துவதை விட தன்னைத்தானே திருத்திக் கொள்வது எளிது என்பார். ஒரு வகுப்பிலே ஒரு மாணவன்
படித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பாடம் சரியாக புரியாது, எழுதவும் வராது. அவ்வளவு ஒரு மக்கு பையன் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு புவியியல் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த கேள்வியை கேட்டாலும் இந்த பையன் சொல்ல மாட்டான் என்பது அந்த புவியியல் ஆசிரியருக்கு தெரியும். அப்போது அவன் செய்கின்ற வம்புகளை எல்லாம் ஆசிரியர் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. உடனே என்ன செய்வார், ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவனை வகுப்பை விட்டு வெளியே செல்ல சொல்வார். அப்போது ஒரு நாள் அதே நிலையிலே அவன் செய்து கொண்டிருக்கின்ற அழிச்சாட்டியங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர் அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். பக்கத்தில் இருந்த நோட்டில் இருந்த ஒரு மேப், உலக வரைபடத்தை எடுத்து அதை ஒரு 15 துண்டுகளாக கிழித்து அவங்ககிட்ட கொடுத்து, இன்னொரு 10 நிமிஷம் கழித்து இதை இந்த வரைபடத்தை சரியாக ஒட்டி கொண்டு என்னிடம் வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆசிரியருக்கு உறுதியாக தெரியும், அவனுக்கு எந்த நாடு எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்றது கூட தெரியாது. இவன் நிச்சயமாக அதை ஒட்டி தரமாட்டான் என்ற ஒரு நிலையிலே அவனை அனுப்புகிறார். ஒரு 15 நிமிடம் கழித்ததும் அந்த பையன் கரெக்டாக அந்த மேப்பை கொண்டு வந்து கொடுக்குறான். வாத்தியாருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா வரைபடம் முழுவதுமாக சரியான நிலையிலே ஒட்டப்பட்டிருக்கிறது. அப்போ கேட்குறார், உனக்கு எந்த நாடு எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் நீ எப்படி இதை சரியாக ஒட்டின அப்படின்னு சொன்னான். அப்போது இந்த மாணவன் சொல்கிறான், அந்த வரைபடத்திற்கு பின்னாலே ஒரு மனிதனின் முகம் இருந்தது, அதை நான் பார்த்தேன். எனக்கு வரைபடம் உண்மையிலே நீங்கள் சொன்ன போல் எந்த நாடு எங்கே இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் அந்த மனித முகத்தை பற்றி எனக்கு தெரியும். அந்த மனிதனை சரியாக ஒட்டினேன், உலகப்படம் சரியாக வந்துவிட்டது என்று பதில் சொன்னானான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், ஒரு தனியாக வாழக்கூடிய தனி மனிதன் சரியானால் இந்த உலகம் சரியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதியே உலக அமைதிக்கு வழி என்று சொன்னார். தனி மனித அமைதிக்காகவே இந்த மனவளக் கலையை நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறார். மகரிஷியின் போதனைகள் சாதனைகளாக மாறி நம்மை வழி நடத்தட்டும். நாம் மனிதனாகலாம், அதுவும் முழுமை பெற்ற மனிதனாகலாம். மனித உயிரின் மதிப்பறிந்து மதிப்புணர்ந்து மனித பண்புகளோடு மகானாக முடியவில்லை என்றாலும் மனிதனாக முழு மனிதனாக வாழ மனவளக்கலையை ஏற்போம், தெளிவாக கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். இந்த உடல் கொடுத்த சமூகத்திற்கு இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு உதவியரு தொண்டாற்றி மகிழ்வோம் என்ற நிலையிலே இன்றைய வேதாத்திரிய சிந்தனையான முழு மனிதன் என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.